எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஹாலோவின் செலிப்ரேஷன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த தடவை நாங்க ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணல, கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா இங்க கொஞ்சம் பயங்கரமாவே கேர்லெஸ்ஸா தான் இருக்காங்க. அதனால சரி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு இந்த தடவை நாங்க செலிப்ரேட் பண்ணல. அதனால தான் டெக்கரேஷன் கூட எதுவும் போடல நானு. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா கார்லயே இப்போ வந்து நைட்டு நியர்லி 9:30 ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் ஐ மீன் இன்னைக்கு அக்டோபர் 31st. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ கார்லேயே ஒரு ரவுண்ட் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ஃபுல்லாக சுற்ற போகிறோம். எல்லா வீட்லேயும் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடு பாருங்கள், சூப்பரா எவ்வளோ பெரிய பூதம் நிக்குதுன்னு பாருங்க, செம்மையா இருக்கு. நல்லா பெருசா நின்றுட்டு இருக்கு, கையில டைஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ட்ரீஸ்ல வந்து கொஞ்சம் குட்டி பிசாஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ கியூட். ஸோ அடுத்ததான் இந்த வீட்டில் இவங்க லாஸ்ட் இயரும் இப்படியே தான் பண்ணியிருந்தாங்க. மரத்துலலாம் குட்டி குட்டி பிசாசு தொங்குது. யானைக்குட்டி வந்து படுத்துருச்சு, காத்தடிச்சு படுத்துருச்சு. யானைக்குட்டி தெரியுதா உங்களுக்கு? இதோ இது பாருங்க, நல்லா இது அதோட கொஞ்சம் சைஸ் சின்னது தான், பட் கிரீன் பிசாசு எல்லாம் வச்சுருக்காங்க. மெயினாகவே வந்து ஹாலோவீனில் பம்ப்கின் தான் ஸ்பெஷல். பாருங்கள், பம்ப்கின் கார்வ் பண்ணி உள்ள கேண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் தீப்பந்தம் வேறு இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குப்பா. இந்த வீடை நிஜமாலுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய பூதம் மேஜிக் பண்ணுற மாதிரி வரிசையாக பயங்கர லைட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு கிரேவியார்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாம் எலும்பு கூட இருக்கு. ஸோ அனாட்டமி படிக்கிறவங்கலாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம் உடம்புல என்னென்ன இருக்கு, எத்தனை எலும்பு இருக்குன்னெல்லாம். செமையாக இருக்கு. நிஜமா குழந்தைங்கலாம் பார்த்தா பயந்து ஓடி தெரிச்சு ஓடிடுவாங்க. இந்த வீடும் நிஜமாலுமே சூப்பராக இருக்கு. என்னமோ பயங்கரமாக சவுண்டெல்லாம் வருது. இங்கே பாருங்க இந்த ஃபாக்ஸ். சீரியஸ், எனக்கே பயமாக இருக்கு. எப்படி இந்த ஊரில் குழந்தைங்கெல்லாம் நிஜமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த வீடு பாருங்க, சூப்பரான லைட்டிங்ஸ், நல்லா ஹாலோவின் கலர், அதாவது இந்த ஆரஞ்சு கலர் தான் ஹாலோவின் கலர். ஹாப்பி ஹாலோவீன். ஒரு நாய்க்குட்டி பொம்மை, ஐயோ அங்க பாருங்க டோர் கிட்ட ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ஃபாக்ஸ் பொம்மை வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடு லைட்டிங்கே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த வீட்லலாம் இல்லாமல் அந்த செடி மேலெல்லாம் அப்படியே நெட்டு மாதிரி போட்டு லைட்டிங் இருக்குது. அப்படியே பாலடைஞ்ச ஒட்டடை மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. நைஸ். பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாருங்கள், பயங்கரமாக பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி எதுவும் டெக்கரேட் பண்ணல, பட் லைட்டிங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த லைட் போட்ட வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு எஃப்எம் பாயிண்ட் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வர மியூசிக்கு தகுந்த மாதிரி லைட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி கிட்டத்தட்ட செமையா செட் பண்ணிருக்காங்க. சீரியஸா
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரங்க. போன தடவைலாம் இவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த கராஜ் ரோடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பைப்பெல்லாம் செட் பண்ணி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்காரங்க. பயங்கரமாக இருந்தது, எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது அதை பார்த்தப்போ. பட் இந்த தடவை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. யாருமே ஆக்சுவலாக வெளியே கூட இல்லை ஈவினிங்கெல்லாம். ஒருத்தவங்க மட்டும் லைக் அவங்க ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா மட்டும் உட்காந்துட்டு வரவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எங்கள் கம்யூனிட்டியில் ஆக்சுவலி நிறையா வீடை வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை நிறையாவே மிஸ் ஆகுது. ரீசன் என்னென்னா இந்த கோவிட்னால தான். ஸோ பரவாயில்ல, ஒரு வருஷம் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறது கரெக்டு தான். எல்லாருமே கொஞ்சம் நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இயர் எப்படி நல்லதாக ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த இயரையும் நல்லதாக முடிக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காமல் சேஃபாக எல்லோரும் கொண்டாடிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா, ஹாலோவீன்ன்றது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட், ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ டெக்கரேட் பண்ணியிருக்க வீடெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க உள்ள ஒரு வீடாக தான் இருக்கும். அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் டெக்கரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ தட் இஸ் த திங். பட் இட்ஸ் ஓகே. ஸோ என்னவாக இருந்தாலும் ஐ ஹோப் எங்கள் கம்யூனிட்டி ஃபுல்லாக சேஃபாக தான் இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர். நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே நிறையா பேர் பயங்கர காஸ்டியூமில், ஐயோ ஆக்சுவலி ரொம்ப குளிர்ந்து அதனால வாயெல்லாம் டைப் அடிக்குது. ஸோ பயங்கரமாக நிறையா பேர் வந்து காஸ்டியூம்ஸ் பயங்கரமாக போட்டுட்டு சூப்பர் உமன், சூப்பர் மேன் அந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. பார்த்தோம், எங்கள் பாப்பாலாம் பார்த்தே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. பட் நான் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான், அந்த மாதிரி பர்சன்ஸ் யாரையும் நான் கவர் பண்ணலை. பட் இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா பாப்பாவும் பெருசாகிடுவா, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாள். அப்போ நான் அந்த வீடியோவெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ வரைக்கும் மறக்காமல் என் வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக டான் 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 வரும். ஸோ பாய், டேக் கேர், டாட்டா, ஹாப்பி ஹாலோவீன்.